கத்தியும் தீட்டிக்கணும், கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும், கரியும் கொத்திக்கணும், கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும். மச்சான், யார் பண்ணி எங்க வந்து வந்துக்கிறேன், யார் நீ? என்ன மச்சான், எனக்கு தெரியல மச்சான், நான் தான் மச்சான் மச்சான் மச்சான். ஏய், மூச்சுக்கு முன்ன தப்பா மச்சான் மச்சான்ற, நீ யாரு, எந்த சைடுல மச்சான்? என்ன மச்சான், நம்ம டொம்பி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா. ஆ, கொடுவா மிஸ் கோவிந்தா, நம்ம தண்டை ஏற்பட்ட தோத்தாவ கட்டிக்கினா. ஆ, அவருக்கு மூணு பசங்க. ஆமா, நெனப்பு வருது வருது. ஆ, சப்பி சதாசிவம், சல்பேட்டா மாணிக்கம், சொண்டி சோரி சுந்தரா. இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன். சப்பி தான் பார்த்ததில்ல, இல்ல நான் தான். போங்கடா, அறிவு கட்டவனுங்களா, தலையில தொப்பிய மாட்டீங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய. தெருவுக்கு தெருவு, சவுருக்கு சவுரு, சோப்பு முக்கோணம் போட்டு வாணா வாணான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே, அத்த பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பார்த்தா ஆமா மச்சான், நம்ம கையில என்ன இருக்குது, புள்ள குட்டிங்க பகவானா பாத்து குடுக்கறது. பகவான் குடுக்கறானா, ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க, அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. பேசுற மச்சான், தமாசா கீதாடா உங்களுக்கு, பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மிஷின் நினைச்சுங்களா? நான் கண்டி உன் பொண்டாட்டி வந்தா வச்சுக்க, எட்டின்னு இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன், ஏழுல உன்னோட நின்னுட்டு இருக்கேன். தெரியும் தெரியும் டமாசா பேசுறிய, என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல, இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க, அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு வந்து எச்சு பண்ணி நிக்கிறிய, பாடு போடா. என்ன மச்சான், போ போங்கிறிய, உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன். கையோடு நீ சரியில்லை போ. சார், வந்துகிறாரு ஆபீசரு. யாரு? உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரு. வா வாங்கோ வாங்கோ, குடும்ப கட்டிங் ஆபீஸ். வணக்கம். எங்க இந்த பக்கமா காண்றது? எங்க ஆளுங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல. எங்கங்க எங்க, உங்கள மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவமும் காட்டுவ மாட்டான்ற தலையை கப்புன்னு காணாத போடுறானுங்க. எப்படி சொன்னா எப்படிப்பா, இது நம்ம சேரிக்கே கேவலம்ப்பா. அப்ப நீ பண்ணிக்க. முடியாது முடியாது. ரெண்டு வாட்டி எப்படி பண்ணிக்கிறது, அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. வேற யாராவது தேட வேண்டியதா? கரெக்ட் பாட்டி தான். பெண் யாரு? ஏற்கனவே யாழா பொண்டாட்டி எட்டாவது கேரிங்க, வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு இம்முன்னு முத்தம் கொடுக்குறான். இட்டும் போங்க கன் பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி யாழ? நீ இட்டும் போங்க சார். நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன், ஒழுங்கா பண்ணிக்கப்பா. பண்ணிக்க. ஐயோ, எனக்கு ஒண்ணு வேணாம், விட்டுருங்க. என்னங்க? இருங்க இருங்க, போடுமா பாட்டு இட்டாரா. எந்த ஆபீசர வடிவேல விட்டுருமா, இஷ்டத்துக்கு வந்துரும். கம்முன்னு ஏறு. சும்மா செஞ்சு சொல்றாங்க, 60 ரூபாய் பணம், 5 கிலோ அரிசி, அரிசினா அரிசி, என்ன மாதிரி அரிசி, பொன்னி அரிசி, பிரியாணி போட்டா பின்னி எடுத்துருவா. இது பொம்பளை மாதிரி பாடி போட்டு நிக்கிற, அது பொண்டாடி பாடி, இது யாரு பாடு? கைதா, என்னாண்ட வேஷம் கட்டியா, தோட்டத்து சொல்லிடுவா தெரியுதா? நீதான் தொட மாட்டேங்கிறிய, அதுக்காக தான் இந்த வேஷம். சரி, என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீசர் என்ன கட்ட போற, பேண்டேஜா ஆபரேஷன் தான் போ. என்ன இது, நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா, என்ன காப்பாத்தியா? இப்ப தெரியுதா, இனிமே இது மாதிரிலாம் செய்வியா? மாட்டேன். இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன், இந்த சத்தியத்தை நம்ப வேண்டித்தான். இரு காப்பாத்துறேன். ஆபீசர, என்னப்பா வடிவேலு, இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாயும் வாங்கிட்டான் போலுக்குதே, நீங்க வெறும் கையோட போக வேண்டிதான். அப்படியே 5-6 வீடு பாத்துன்னு போயிடுங்கய்யா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா, நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியோ, என்ன ஆண்ட கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லு, அவர் பாத்துக்குவாரு. போ. பயங்கர பீடா, இத போட்டுன்னு பேச்சு நின்னா நீ கவுத்திட்டு இருப்பான். ஏண்டே, போயிட்டு வந்தது ஒரே ஒரு நாள், அதுக்குள்ள இடுப்பு வலி, ஐயோ அம்மான்னு கூவி கிடக்குறிய. நான் தான் வாத்தியார்னு ஒத்த சொன்னா அத்த உடனே நம்பிடுறதா? வாரி வெங்கடி போச்சு.
என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன், நீ எங்கயோ இருக்க? என்ன கேட்ட? என்ன கேட்டனா? சத்தா உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா? என்ன வியாதி? அதா எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர வியாதிதான். ஆமா, யார் அந்த ஆளு? அதா ஓ இடுப்பு உடைச்சுவேன். யாரோ பணக்காரா ஆள், அழகத்தான் இருக்காரு. அதுக்காக பொண்ண பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா? அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன், கண்டிப்பா கேப்பேன். எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேனா? சீச்சி, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், நானும் உன் ஜாதிதான்டி. எம்மாடி உன் வாய ஒண்ணு திட்டினாலும் உன் மனசு என்ன நினைக்குது எனக்கு நல்லா தெரியும்டி. அத்த விட அந்த ஆள் தொட்டா நீ உருகிட்ட. அவன் எப்படி தெரியல? ஆளு வழிக்கு வருவான் போல் தெரியுதா இல்லையா? தெரியல. மக்கு மக்கு, ஒரு ஆளை பார்த்தா முதல் முதல்ல இத தாண்டி தெரிஞ்சுக்கணும். சரி போனா போது விட, உன்னைய அந்த ஆளையும் லிங்க் பண்றதுக்கு நான் ரொம்பையான பிளான் போடுறேன். என்ன பிளானு? என்ன பிளானு? என்ன பிளானு? என்ன பிளானு? அலையாத, சொன்ன சுவாரசு போயிடும்டி. என்ன பண்ற? சாமி கும்பிட்டுங்கிறான், தொழில் காமிச்சுங்கிறான், தெரியல உனக்கு? வீடா போட்டு குத்துட்டால போ. வீடா குடுத்துட்டு போ. நான் நீ வச்ச ஆளா? உன்னாண்ட ஒரு ஐடியா கேட்டு போலாம்னு வந்தேன். தொழில் நடந்தது இல்ல, வியாபாரத்தை கெடுக்காத, ஐடியாலாம் கொடுக்க முடியாது, கறி வாங்கினா கொடுக்குறேன் போ. அந்த மில்கி ஹோட்டல இருந்து ஆள் வந்துக்கிட்ட, அவங்களுக்கு ஆட்டோட நஞ்சு வேணுமா காலு வேணுமா? நீ பேச்சுக்கிட்டே இருந்தா போட்டேன் போடு. என்ன ஐடியா? வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதா நான் சத்தியம் பண்ணிட்டேன். என்னையா பண்ணலாம்? அந்த வெட்டிட்டுமா? வெட்டு. என்னையா? இது அவனுக்கு எனக்கு சொல்லியா? அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பயங்கர சிக்கல் தலைவா. பிரிச்சு கட்டிட்டமா? பிரிச்சு கட்டி சேர்ந்து என்ன வாழ போகுது? இது யாருக்கு? இது அவனுக்கு. எனக்கு சொல்லியா? இன்னாண்ட பொண்ணு ஏழை பையன், பணக்கார வீட்டு பையன், அவங்க கட்டிக்கிறது அவங்க வீட்டுல பிடிக்கல. இன்னும் உதாரா இருக்குது. இப்ப நாளைக்கே அந்த தங்கச்சிய ஒரு பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு கட்டு வந்தா ஓனான்றதா? அதான் நீதான் கரெக்ட். இதுக்கு ஒரு ஐடியா எடுத்து விடா. கோவில்ல கூப்பிட்ட நேரத்துல சாமி வருமா தெரியாது. 24 hours ஓபன் போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்ப எல்லாரும் இஸ்தின் போய் கட்டிக்கிறாங்களா? ஐயர் இங்க பட்ட போட்டுன்னு கட்டி வைக்கிறதுக்கு பதிலா இங்க பட்ட போட்டுன்னு இவங்களே கட்டி வச்சிடறாங்க. அந்த லாக்கு பிரியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட் அங்கே வச்சுக்கலாம்டா. தெரிய உள்ள தூக்கி போட போறாங்கடா வெட்டு. ஐயோ, என்னமா நீ எடுத்து விடுறியா? இந்த கண்ணாலத்து நீயே முன்ன நீ நடத்தி வச்ச எல்லா நல்ல காரியத்தை நம்மளே முன்ன நின்னு நடத்தணும்னா முடியுமா? நடத்து நடத்து. விருந்து விருந்து வைக்கத்தான்டா, நம்ம கடையில வந்து மட்டும் வாங்கி சொல்லு. போ. மழையா இருக்குது, இதுல எப்படியா போறது? இதுல போனா துணி எல்லாம் நஞ்சிடும். நஞ்சு துணி உடம்புல ஒட்டி நடக்கும் மாதிரி இருக்கும். ரோட்ல போற பொறுக்கி பசங்க என்ன பார்த்து விசில் அடிப்பாங்க. இன்னாமா கவலை போடுது. வரும்போது பிடிச்சின்னு வந்தியே, அத்த பிடிச்சின்னு போன அணிய மாட்ட. ரொம்ப பேசினு என் கொக்கில தூக்கி மாட்டிடுவோம். அண்ணாதா மட்டன் கொஞ்சம் சாட்டேஜ கம்மனு தூக்கி மாட்டிடா. செஞ்சாலும் செய்வீங்க. இன்னாடி செல்வி, காலங்காத்தால குளிச்சுக்கிட்டு நிக்கிற, இன்னும் ஒரு திம்சாக்குற. அது அது வந்து நேத்து ராத்திரி ஊரடங்கினதுக்கு அப்பால அவரு வந்தாரு. அவருன்னா? என்ன கட்டிக்க போறவரு, கசாப்பு கடைக்காரரு. ஏண்டி சொல்லுவிடுற? சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. காலங்காத்தால என் ஊட்டாண்ட உனக்கு என்ன வேலை? என்ன வேலைன்ற? சரியா பாரியா, நீ நிக்கிறது என் வீடு. உன் வீடு இங்க எப்படி வந்தது? பக்கத்து வீட்ட காணும். நான் எப்படி உன் வீட்டாண்ட வந்த? எப்படி வந்தியா? என் வீட்டு திண்ணையில என்னையே படுக்க வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போறப்பவே தெரியும் நீ ஏதோ ஜிகால்ஸ் பண்ண போறேன்னு. பரவாயில்ல, மன்னிச்சிட்ட மாப்பிள்ள. வடிவேலே, பயங்கரமான ஆளுப்பாரு. பந்த போறதுக்கு முன்னாடி பாய விரிச்சிட்டியா? எல்லாம் பாப்பா சொல்லிடுச்சு. எல்லாம் பாப்பா சொல்லிச்சேன்னா இந்த வயசுல கேட்டுனியா? இந்த பார், நெஞ்ச தொட்டு சொல்லு. நான் உன் தொட்டு சொல்றியா? பத்தியா பாசி பண்ணி. ஆமா, யாருங்க? என்ன தெரியும்? நான் ஐயோ
இதுல இருந்து இனா தெரியுது. நல்ல ஷைனிங் மூஞ்சி தெரியுது. அரசி நீயும் நானும் இவ்வளவு நெருக்கமா இருந்தோன்னு பிரியுதாயா? கூச்சமா இருக்கு. மனசாட்சிக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டேன். நீ குச்சடிக்கு சொல்ல மனசாட்சி தூங்கிச்சியா? நீ முழிச்சுக்கிட்டு இருந்து என்ன பண்ணிட்டு போயா? ஐயோ மனசாட்சி பாமா நீ தூங்கிட்டியா? என்ன நடந்தது சொல்லட்டுமா? ராக்கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்க ஆயி போச்சு. இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ நான் வைக்கு வந்துட்டேனே. எனக்கு பச்சை தண்ணி குளிச்சது பாழா போன போக்கிலே கால். இதோ லுங்கி தட்டுடியா ரொம்ப தூக்கிடாத மான பிரச்சனை. நீ நாங்களா இது ராத்திரில கூட வேர்க்குது. என்ன தமிழ்நாடு இது? என்ன காதுக்குள்ள என்னமோ கொடையுது. தமிழ்நாடு தான் கொடையுது. தமிழ்நாடு எப்படியா கொடையோ? பாட்டு பாடுகிறாங்களே செந்தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்லோ தேன் வந்து பாயுது காது உள்ளோன்னு. நல்லா பாடியிருக்கான. யாரு? பாரதி. பாரதி ரெண்டு பேரா? ஓ தண்ணி போட்டா எல்லாம் ரெண்டா தெரியுமோனுங்க. பாரதி யார்? அதான் யார். ஏன்னா உனக்கு பாரதி தெரியாது? தில்லகன்ல ஊடியா? பாரதியாருக்கு நம்ம தில்லகன்ல ஊடா? உனக்கு உன் ஊடுன்னு தெரியாது, பாரதி ஊடுன்னு தெரியாது. பத்தியா உன் வண்டிய கொண்டாந்து என் வீட்டாண்ட நிறுத்திக்கிற. போய போய வீட்டுக்கு போய பொண்ணு தனியா இருக்கான். நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டா. ராத்திரி இங்க பத்து நின்றுட்டு காலில் போத்தியதா? ராத்திரி தாகத்துக்கு பத்துமா உனக்கு? ரொம்ப குடியாதான் புட்டி. கார்த்திகருப்பா எனக்கு அதெல்லாம் பயமா கிடையாது. குவ நதி ஆண்ட குப்பை மேட்டினில்ல சைடுல எருமைங்கோ சேத்தினில்ல கப்பு தாங்காமோ நாங்க ஊத்திக்கின்னு கவுண்டச்சி பத்துக்குவோம் ஏத்திக்கின்னு. ஆச்சு பண்ணிய மாட்டேன். டி எண்ணெய் ஜாஸ்தி ஊத்திட்டுனா? எண்ணெயா ஊத்துற? தனியா ஊத்திக்கிறேன். தினைக்கும் தொந்தரவு பண்ணுதே இந்த செல்வி பொண்ணு. இன்னைக்காவது மந்தலான்னு ஏத்திக்கனா? மன வரியாது நினைப்பா வருது. வருதா? தப்பு இல்ல. இல்ல மனசாச்சியா? மனசாட்சி கூட பேசுனா பாரம் குறையும்னு வாங்கோ. பாரம் கூடி பூச்சமா உள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கணும். வெளியில வித்த காட்டுக்கு தெரியறியா? இரு உன்ன ஒரு வழி பண்ற. எக்ஸ்கியூஸ் மீ எஸ் நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடண்ட். பார்த்தாலே தெரியுது. இங்க மாஸ்டர் யாரு? என்ன கேட்டிங்க? இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். நான் தான். ஓ நீங்க தான் மாஸ்டரா? யா ஹலோ. எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாமா? இப்பவே ட்ரெஸ் ஓடுங்க. இந்த டிரஸ் அவுத்துட்டு எக்ஸசைஸ் தவுந்தாப்புல டிரஸ் போட்டுக்கங்க. என்ன அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ உங்க பேரு? ராணி. ராணி ராஜாவின் பாவு ராணியின் பக்கம். முப்பத்தாறு இருக்குமா? இல்ல மாஸ்டர், என் வயசு 16. உன் வயசு இல்லமா?
உன் வெயிட் 36 கேஜி இருக்காது. இல்ல மாஸ்டர், வெயிட் 46. 46 குறைச்சே ஆகணும், போய் படு. ஒரு தலகாணி குடுக்குறேன், கொரட்டை விட்டு தூங்கிடு. ஏ எக்ஸசைஸ் பண்ற மாதிரி படுமா? நான் மாஸ்டர், தொட்டா தப்பே இல்ல, கொஞ்சம் படக்கூடாது. மெதுவா 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 எந்திரி. கால போடுமா? கால போட்டியா? படு படு படுமா? 1 2 சொல்லுங்க. அவ ஆர்டினரி வில்லன் இல்ல, பயங்கரமான கிரிமினல். போன வாரத்துக்குள்ள 3 பொண்ணுகளை பண்ணிட்டு போயிட்டான். அப்படியா? சத்தியமா? ஏய் மிஸ்டர், ஐயோ வந்துட்டான் வில்லன். என்ன மேன் ரேல் உடறியா? இவள தட்டிட்டு போறதுக்காக என் மேல கடுகடியா சொல்றியா மேன்? கதை இல்ல மச்சான், 100க்கு 100 உண்மைதான். என்ன நீ பாட்டு சவால் விட்டு போட்ட? இப்ப என்னடா, நாங்க ரெண்டு பேரும் சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன் ஃபேக்ட் குயிர குயிரா ஸ்ட்ராங்கா லவ் பண்ணோம். தெரி பியாரி, மேரி புல் புல். டேய் பச்சா, ஓ லவ் ஸ்ட்ராங்கனா? எங்க லவ் டபுள் 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 ஸ்ட்ராங்கா சொல்ல ராணி சொல்ல. டேய் டேய் தப்பே, கடைசி தெரிய சொல்றேன், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. ஏடல் மாரி பண்ணாதே. வரோ என்னையா லவ் பண்ற லவ் பண்றன்னு நீயே சொன்னே எப்படி? அந்த பொண்ணு சொல்ல சொல்ல பார்க்கலாம். ஏ சொல்லுமா ராணி, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றல, நீ என்ன லவ் பண்றன்னு சொல்லி தொலைய. ஆமா, நானும் இவர லவ் பண்றேன். அப்படி சொன்ன பார்த்தாதே, சத்தியம் பண்ணி சொல்லுடா. ப்ராமிஸ் ப்ராமிஸ் பண்ண போச்சு பண்ணு. சத்தியமா உன் கை தொடதே, நானும் அவளை லவ் பண்றேன். நானும் அவரை லவ் பண்றேன். தொப்பி, அன்னைக்கு என்னமோ பெருசா சவால் விட்டிய, இவள நான் லவ் பண்ணிட்ட உன் மீசி எடுத்துடுறேன்னு. எங்க எடுத்து பாப்போம் மீசிய? யா மீசிய? ஏ ஏ என்னடே நீ பொண்ணா? யா. எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்தது. என்ன மன்னிச்சுக்கங்க, உங்களை டாடே எல்லாம் சொல்லிட்டேன். என் பேர் செல்வி, உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கதான் இந்த வேஷம். நல்ல நோக்கம் தான், ஆனா எங்க சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆக்குற? அது என்ன கல்யாணம் ஆனா தான் இவங்கள கல்யாணம் ஆகும். குழப்பறிய, நீங்க குழம்பு வேணாங்க, புரியும்படியா நான் சொல்றேன். இதோட அண்ணனை நான் லவ் பண்றேன், இது கல்யாணம் ஆனா தான் அதை என்ன கட்டிக்குவேன்னு சொல்லிடுச்சு. உங்க ரெண்டு பேரையும் சீக்கிரம் சேர்த்து வச்சிட்டேன்னு வைங்க, ஏன் லைன் கிளியர் ஆயிடும்ல, அதுக்காக தான் இந்த ஆம்பளை வேஷம். அதுக்குள்ள கஷ்டப்பட்டுக்க வேணாம், நேரம் எங்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நானே டவ அடிச்சிருப்பேன். எப்படியோ என் ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல ஒரு ஜோடி கிடைச்சிருச்சு. தேங்க்யூ ரணி. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம்? ஆமா ஆமா ஆமா. நீ வாமா, இப்ப போமா, நாளைக்கு வாமா.